நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்னா பைரட்ஸ் விசஸ் புனேரி பல்டன் ப்ரோ கபடி மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஆப் மை டீம் லெவன் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வரும்பொழுதே உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக வந்து ஒரு 25 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெஃபர் கோடு கொடுத்து நீங்கள் உள்ளே வரும்பொழுது 25 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் பேன் கார்டு ரெண்டையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு வந்து ஒரு 75 ரூபாய், மொத்தம் 100 ரூபாய் வந்து சைனப் போனஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. அதற்காக அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் கான்டெஸ்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் காம்படிஷன்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி பார்க்க, ட்ரீமில் அளவுக்கு வந்து இதில் வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை, ஈஸியாக வந்து உங்களால் வின் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெபாசிட் ஆஃபர்ஸும் வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், 333 ரூபா டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 255 ரூபாய் வந்து கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். இந்த கேஷ் போனஸ் ஆஃபரை வந்து நீங்கள் வந்து 25 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இதில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2500 வின்னர்ஸில் வந்து 15 ரேங்க் வர்றதுக்குள்ளே கூட நம்மளால் வந்து எடுக்க முடியுது. ஸோ அதனால் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களால் வின் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டே 100 ரூபா வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய அளவில் நீங்கள் இனிஷியலாக எதுவும் டெபாசிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ரெஃபரல் கோடும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்தீப் நர்வால் தான் அவங்க டீமுக்காக மெயின் ரைடர், ஜாங் குன்லி செகண்டரி ரைடராகவும் ஆடுவார், மோனு அப்புறம் விகாஸ் ஜக்லான் இவங்களாம் வந்து ஒரு தர்சரி ரைடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் அண்ட் ஹாதி ஓஸ்திராக ரெண்டு பேரும் ரெண்டு கார்னர் பொசிஷனில் இருந்து ஆடுவாங்க. நீரஜ் குமார் அண்ட் விகாஸ் ஜக்லான் ரெண்டு பேரும் ரெண்டு கவர் பொசிஷனில் இருந்து ஆடுவாங்க. ஓவராலாக பட்னா பைரட்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இந்த 7 தான் இருக்க போகுது. புனேரி பல்டன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்பொழுது நிதின் தோமர் தான் அவங்க டீமுக்காக மெயின் ரைடராக லாஸ்ட் மேட்ச் ஆடினார். ஸோ அவர் இந்த மேட்ச்லேயும் மெயின் ரைடர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மஞ்சித் ஒரு செகண்டரி ரைடராகவும் பங்கஜ் மொய்தீன் வந்து ஒரு தர்சரி ரைடராகவும் ஆடுவாங்க. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சிங், கிரீஷ் மாரதியர், நாயக், ஜாதவ், சகாஜி, ஹாதி, தாஜிக் இவங்க தான் திரும்பவும் ஆடுவாங்க. இதில் கார்னர் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரீஷ் மாரதியர் நாயக்கும் ஹாதி தாஜிக் ரெண்டு பேரும் லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர் பொசிஷனில் ஆடுவாங்க. சுர்ஜித் சிங் ரைட் கவர் பொசிஷன்லையும் ஜாதவ் சகாஜி அவர் வந்து லெஃப்ட் கவர் பொசிஷன்லேயும் ஆடுவாங்க. ஓவராலாக புனேரி பல்டனோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இந்த 7 தான் இருக்க போகுது. இப்போ இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு விதமான டீம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்னுடைய முதல் டீமில் பார்த்தீங்கன்னா நான் பர்தீப் நர்வால் தான் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பர்தீப் நர்வால் தான் அவங்க டீமுக்காக மெயின் ரைடர், நிறைய ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் தான் நிறைய ரைட் பாயிண்ட் எடுப்பார் அப்படிங்கிறது போலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மஞ்சித் வந்து ஒய்ஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து டிஃபென்ஸ்லேயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட்லேயும் நிறைய ரைட் பாயிண்ட் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சைஸ்க்கு. நிதின் தோமர் போன மேட்ச் ஃபார்முக்கு திரும்பி வந்திருக்காரு, ஒரு சூப்பர் 10 வந்து எடுத்திருந்தார். ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின் ரைடராகவும் ஆடிட்டுருக்காரு. அண்ட் டிஃபெண்டர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹாதி ஓஸ்திராக, நீரஜ் குமார் ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன். கிரெடிட் பாயிண்ட் காரணமாக மட்டும்தான் இவங்களை எடுத்திருக்கேன், இல்லைனா ஜெய்தீப் கூட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. முடிஞ்சளவு 13 கிரெடிட் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து எடுக்க வேண்டிய இது சுச்சுவேஷன். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க. அண்ட் ஜாதவ் பால் சாஹிப் சகாஜி அவரையும் அதுக்கப்புறம் ஹாதி தாஜி ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருமே போன மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. இதோட நீங்கள் பங்கஜ் மோகிதே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் கிரெடிட் பாயிண்ட் இந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவராலாக இது வந்து நிறைய ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டீமை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பங்கஜ் மொய்தீன் எடுக்காது இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா, நிதின் தோமர் அண்ட் மஞ்சித் ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்கஜ் மொய்தீன் அந்தளவுக்கு ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்காது. அண்ட் என்னுடைய 2000 டீமில் நான் வந்து பங்கஜ் மொய்தீன் அவரை வந்து நான் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு ரைடர், இன்டெலிஜென்டான ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, டுக்கி இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நிதின் தோமர் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸில் பார்த்துருக்கோம். ஏர்லியாகவே ஒரு சில ரைடு வந்து ஃபெயில்டு ரைடாக போயிருச்சு அப்படின்னாலே அவரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னா பங்கஜ் மொய்தீனுக்கு நிறைய ரைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒய்ஸ் கேப்டனாக வந்து மஞ்சித்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட்
பர்தீப் நர்வாலை வெறும் ஒரு பிளேயராக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் புனேரி பெல்டனோட ஆன மேட்சில் அவர் வந்து ஒன்றும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரீஷ் மாரதியர் நாயக் அவரை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெக்கில் நடந்த மேட்ச்சில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு புனே பட்னா பைரட்ஸோட. ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து அவரை எடுத்திருக்கேன். மற்றபடி சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஓவராலாக இது வந்து என்னுடைய கிராண்ட் லீக் டீம். ஏன்னா பர்தீப் நர்வால் தான் மேக்ஸிமம் கேப்டனை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கிராண்ட் லீக் டீம் அப்படி சொல்லுவேன். இது தவிர நீங்கள் நிதின் தோமரை கேப்டன் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அது திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மினிமம் ஒரு ரெண்டு மேட்சாவது நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் கேப்டனை ட்ரை பண்ணோம். ஏன்னா அவர் எர்லியாகவே ரெண்டு மூணு ஃபெயில் ரைட் கொடுத்தாருனா அப்படின்னா அவரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஓவராலாக இந்த மேட்ச்க்கான டீம் ரெண்டு டீம் தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் செவனில் அதற்கேற்ற மாதிரி டீம்ஸை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா தெரியப்படுத்துகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.